Hi friends, welcome to my channel Karaikudi Antique Collections. இன்னைக்கு வீடியோவில் சில கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, ஆன்டிக் கலெக்ஷன்ஸு. இது பிஃபோர் வாஷ் எடுக்கலை, அதே மாதிரி டைரெக்டாக ஆஃப்டர் வாஷ் தான் எடுத்திருக்கேன். நல்லா பளபளான்னு இருக்குது, அதனால் புதுசு மாதிரி இருக்குது. இந்த டின்னு சில பேர் கேட்டாங்க, பெரிய டின் ஒன்று, சின்ன டின் ஒன்று. இது ஒரு சின்ன டின்னு, அது பெருசு, அது ஒரு 5 kg பிடிக்கும். இது வந்து ஒரு 1 kg பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இதில் பிடிச்சிருந்தா இந்த உங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நல்லா குமுளத்துக்கு ஒரு செட்டாக கிடச்சிச்சு. எல்லாம் புதுசு மாதிரியே இருக்குது பாருங்கள், அப்படியே புதுசாகவே தான் இருக்குது. நல்லா தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறம் இல்லை, முதலையே அப்படி தான் இருக்குது. தேய்ச்சதுக்கப்புறம் ரொம்பவே பளபளான் இருக்கு. இது ஒரு செட்டு, அப்படியே செட்டாக வாங்க விருப்பம் இருக்கிறவங்க அது மாதிரி செட்டாக அமையிறது கஷ்டம், அதனால் நல்ல வெயிட்டு எல்லாமே நேம் இருக்குது பாருங்கள். இது மாதிரி செட்டாக அமையிறது கஷ்டம், அதனால் அது மாதிரி வாங்கிக்கோங்க. இதை கொடுக்குறவங்க கூட அது மாதிரி தான் சொன்னார், இது மாதிரி செட்டாக வாங்கிக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே நல்ல வெயிட்டு, கம்பிலாம் நல்ல உறுதியாக இருக்குது, நல்லா இருக்குது, வெரி ஸ்ட்ராங்கு. ரெண்டு இதுக்கு வந்து ஈயம் பூசி இருக்குது, கண்டிஷன் பாருங்கள், புதுசாகவே இருக்குது, ஈயம் பூசி இருக்குது. இதோட இது வந்து மொத்தமாக வாங்கிக்கிறப்ப இதோட ஸ்க்ரீன்ஷாட்டில் தெரிய நம்பருக்கு கேட்டிங்கன்னா நாங்கள் வெயிட்டு ரேட்டு கெப்பாசிட்டி பார்த்து போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ நான் இப்போ டைரெக்டாக கழுவிட்டு வீடியோ எடுத்திருக்கோம். இது ஒரு செட்டு. அடுத்தது இதுவும் ஒரு குமுளத்தூக்கு தான், இது ஆல்ரெடி இருந்தது, அதோட குமுளத்தூக்கு செட்டு. இது வந்து கொஞ்சம் தேய்ச்சி கழுவுனா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் கழுவாமல் போட்டாச்சு. இது வந்து நல்ல உருளி, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, நல்லா புதுசு மாதிரி இருக்குது, நல்லா பளபளான் இருக்குது. இந்த மாதிரி ஐட்டமெல்லாம் இப்போ வரத்து கம்மியாயிருச்சு, கிடைக்கிறதில்ல. கிடைக்கிறப்பயே நம்ம வாங்கி வச்சுக்கிட்டால் தான். இது வந்து ஒரு வெள்ளைப்பித்தளை சொம்பு, ரொம்ப வெயிட்டு, நல்ல கண்டிஷனு. வெள்ளைப்பித்தளையெல்லாம் அவ்வளோக்கா கிடைக்காது, அதனால் விருப்பப்படுறவங்க வாங்கிக்கோங்க. இது வந்து ஒரே மாடலில் இந்த தூக்கு இருக்குதுன்னு ரெண்டு வாங்கினேன். மாடல் ஒன்றா இருக்கிறப்ப யூனிஃபார்மாக இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிறதுனால ரெண்டு வாங்கியிருக்கேன். இது கொஞ்சம் வேறு மாடலாக ஷேப் இருக்குது, அதனால தான். இதுவும் ஒரு 4 kg 5 kg கெப்பாசிட்டி இருக்கும். இது 2 kg பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஆப்பிள் தூக்கு, ஒரு 3 தூக்கு செட்டாக இருக்குது. ஈயம் கண்டிஷன் நல்லாயிருக்கு, தேய்ச்சி வெளியிலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பளபளான்னு. நல்லா கம்பிலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு 3 தூக்கு ஆப்பிள் தூக்கு ஒரு செட்டு கிடச்சிது. இது வந்து மீடியம் சைஸு, சின்ன சைஸ் தான். இது மட்டும் கொஞ்சம் யூஸ்டாக இருக்குது, மற்ற ரெண்டும் அன்யூஸ்டாக இருக்குது. இது மாதிரி வந்து இதில் உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஒருத்தர் கூட இன்றைக்கி சொன்னார், ஒன்றும் வரத்தே இல்லைங்க, வரத்து கிடைக்க மாட்டேன்னுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதனால் இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்பயே இந்த குமுள் தூக்கெல்லாம் வந்து எப்பயுமே ரேட்டு கூட தான். சின்ன குமுள் தூக்கு கேட்டாலே விலை ஜாஸ்தியாக சொல்கிறாங்க, 1200 1300ன்றாங்க சின்ன குமுள் தூக்கே. அதனால் நான் வந்து வாண்டடாக இருந்தேன்னா நான் வந்து எனக்கு அனுப்பி வைங்க, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சின்ன குமுள் தூக்கு வந்து நான் அவ்வளோக்கா வந்து வாங்கலை. விலை ரேட்டு எல்லாமே கேட்டால் குமுள் தூக்குங்கிறாங்க. அந்த மாதிரி மாடல் வந்து போக போக ஒன்றும் கிடைக்காதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் எனக்குமே கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ஆசை தான், பட் ஆனால் 1-2 தான் நம்மளுக்கு வந்து தேவைக்கு வச்சுக்க முடியும். மற்றதெல்லாம் வாங்குகிற பைசா செலவு பண்ணி வாங்குகிறோம்ல, அதனால் எனக்காக நான் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அவர் கடைக்காரரே சொன்னார், இப்படிலாம் கிடைக்காதுங்க அப்படின்னு அவரே அந்த மாதிரி தான் சொன்னார்.
அடுத்தது வந்து செட்டு வந்து ஒரு உடன் பாக்ஸு, அப்புறம் வந்து ஃப்ரூட் பவுலு. இதுவும் பழைய காலத்து ஐட்டோங்கிறதுனால இதை கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணேன். இது வந்து ரோஸ் வுட்டில் செஞ்சுருக்காங்க, நல்ல கண்டிஷன், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மேமுடி போட்டதே விலை ரேட்டு, இது ஒரே பலகையில் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி தான் கொடுத்தாரு. ரோஸ் வுட்டுங்க, காஸ்ட்லி தாங்கன்னார். அடுத்தது வந்து சம்படம் வந்து இது வந்து ஒரு 2 கிலோ கெப்பாசிட்டி பிடிக்கும். அது மாதிரி வந்து இது இன்னும் கொஞ்சம் விளக்கி போட்டோன்னா ரொம்ப பளபளன்னு தான் இருக்கும். இன்றைக்கி வந்து இதை விளக்க டைம் இல்லைன்றதுனால அப்படியே போட்டிருக்கேன். இது வந்து 2 கிலோ கெப்பாசிட்டி இருக்கும், நல்ல வெயிட்டு தான். இது எல்லாமே இது ஒரு 1 கேஜி இல்லைனா 3/4 கிலோ பிடிக்கும், 1 கேஜி 3/4 கிலோ அந்த மாதிரி பிடிக்கும். இதுவும் ஒரு 1/2 கேஜிக்கு மேலே பிடிக்கும். இதுவும் வந்து ஒரு 400 அது மாதிரி பிடிக்கும். இதுவும் ஒரு செட்டாக வேணுங்கிறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. தூக்கும் அதே மாதிரி, இந்த மாதிரி ஒரு தூக்கு ஒரு செட்டு இருக்குது. இது வந்து இன்றைக்கி தேய்க்க டைம் இல்லைனால பளபளப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, டிம்மாக தான் இருக்குது. இது ஒரு 3 தூக்கு இருக்குது. எல்லாமே வந்து 2 கேஜி கெப்பாசிட்டி அந்த மாதிரி இருக்கும். இது ஒரு 3 தூக்கு ஒரே மாடலில் இருக்குது. இது பொடி அரைக்க அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வீட்டில் புழங்கலாம், புழங்கிக்கலாம். அந்த காலத்தில் புழங்கினது தான். கலெக்ஷன் வந்து ஆன்டிக் கலெக்ஷன் விரும்புகிறவங்க இந்த மாதிரி வாங்கி செட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல், இந்த மாதிரி ஒரு வரி தூக்கு. இதுவுமே கொஞ்சம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறப்ப கொஞ்சம் அப்படி சொல்கிறாங்க. பார்டர் நல்லா இது வச்சது, பாதம் வச்சதாக இருக்குது. இதுவும் வந்து இந்த வரி வரியாக இருக்கிற ஒரு தூக்கு. ஒரு ஒரு மாடலில் ஒன்று ஒன்று இருக்குது. இது வந்து மூடி வந்து இந்த மாதிரி மாடலில் உள்ள தூக்கு. அடுத்தது வந்து ஒரு சின்ன தூக்கு, இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது. சின்ன இது கம்பி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த தூக்கு வந்து ரொம்ப கண்டிஷன், நல்லா இருக்குங்க. சின்னதாக காம்பாக்டாக எண்ணெயோ நெய்யோ கோயிலுக்கு கொண்டு போகிறப்பங்க எடுத்துகிட்டு போகலாம். அடுத்தது வந்து ஃப்ரூட் பவுலு, இது வந்து மேட் இன் பிரிட்டிஷுங்கிற சிம்பல் அதில் இருக்குது. இது அந்த காலத்தில் யூஸ் பண்ண இது. இது ஒரு ஒரு கடையிலையும் ஒரு ஒரு ரேட்டு சொல்கிறாங்க. ஒரு கடையில் ஒரு ரேட்டு, ஒரு கடையில் ஒரு ரேட் சொல்கிறாங்க. அதனால் கிடைக்கிறப்பயே நம்ம வந்து வாங்கிக்கிட்டால் தான். இது மாதிரி கலெக்ஷன் எனக்கும் விருப்பம்தான். இது பாருங்கள், 2 பாட்டில் இருந்தது, பெருசு ஒன்று சின்னது ஒன்று. அப்புறம்தான் வாங்கி பில்லு போடுறப்ப பார்த்தேன், பெரிய பாட்டில் அவரு என்ன சொல்லிட்டாரு, மூடி உடைஞ்சிருக்குங்கன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் இதே அதனால பெரிய பாட்டில் வச்சுட்டேன். அப்புறம் இது வந்து இந்த மாதிரி மல்டிபர்பஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப அழகா இருக்குன்னு இப்போ சொல்லிக்கிட்டே வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இந்த வரி அப்படியே வலிங்கி உளுத்துருச்சு. மூடி எடுக்கிறப்பயே மூடி உண்டு கீழே உடஞ்சிருச்சு. கீழே எடுக்கிறப்பயே இது வந்து எனக்கு ஒரு நஷ்டம் வச்சுருந்தாங்க. நம்மள்கிட்ட வந்து ஒரே நாளில் உடஞ்சிருச்சு பாருங்கள், அவ்வளோதான். அதோட மூடி உடஞ்சி போச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இப்போ இந்த 2 தான் இருக்குது. அது எனக்கு ஒரு நஷ்டம்தான். காசு கொடுத்து வாங்கிட்டு வந்து 100 இயர் வந்து பழமையாக வச்சுருந்தவங்க அதை வந்து கை தவறிடுச்சு இப்போ. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஐட்டத்தை ரவுண்ட் பண்ணி கேளுங்கள். நாங்கள் வந்து ரேட்டு கெப்பாசிட்டி எல்லாமே சொல்கிறோம். இன்னும் திங்ஸ் இருக்குது சேர்த்து, அந்த திங்ஸ் எல்லாம் இதில் போடலை வீடியோவில், நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.